கிட்டத்தட்ட எல்லாருமே 10,000 ரூபாய்க்கு மேல ஒரு மொபைல் போன் வாங்க போறோம் அப்படின்னா அது 5G மொபைலா இல்ல 4G மொபைலா என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. அதுவும் 15,000 ரூபாய்க்கு மேல போறோம் அப்படின்னாலே பெரும்பாலான லேட்டஸ்ட் மொபைல்ஸ் எல்லாமே 5G மொபைலா தான் லான்ச் ஆயிட்டு இருக்கு. இனி வரப்போற எல்லா மொபைலுமே 5G மொபைலா தான் லான்ச் பண்ண போறாங்க. அப்படி நீங்க லேட்டஸ்டா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்குள்ள ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா 5G மொபைல் வாங்குறதுதான் பெஸ்டான சாய்ஸா இருக்கும். சோ 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோக்குள்ள நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் போட்டு நம்ம ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம் அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் வந்து எல்லா விதத்துலையுமே ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களை கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால தான் டிஸ்பிளே, கேமரா, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி இப்படி எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்ஸ் மட்டும்தான் நம்ம இந்த லிஸ்ட்டில் சூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம 5வது பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் ரியல்மி 8S. இந்த மொபைலில் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இங்கே IPS LCD டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இங்கே கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியலில் ட்ரிபிள் கேமரா செட்டப், அதில் பிரைமரி சென்சாராக 64 MP இருக்குது. அதுக்கப்புறம் 2+2 அப்படிங்கிற மாதிரி மேக்ரோ டெப்த் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா 16 MP வருது. இங்கே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 810 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. இதில் கேமிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செம சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இதில் 5000mAh பேட்டரி கெபாசிட்டியோட 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் முக்கியம், கேமிங்காக ஒரு 5G மொபைல் வாங்குறீங்க ஒரு 5G மொபைல் இந்த மொபைலுக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தா Realme 8S மொபைலுக்கும் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லலாம். அதோட கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவா இங்கே 6.78 inch டிஸ்பிளே, 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட், ரியரில் வந்து குவாட் கேமரா செட்டப் வருது. இதில் அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ் 5 MP கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமரா 16 MP, சேம் மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 810 ப்ராசஸர், 5000mAh பேட்டரி கெபாசிட்டி, 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கிட்டத்தட்ட அதே மாதிரி மொபைல் தான் இந்த மொபைல். இந்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா 8+128 வந்து 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு சேல் பண்ணுறாங்க. பட் இங்கே ப்ரீ புக்கிங் பண்ணீங்க அப்படின்னா 8+128 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு கிடைக்குது. ஸோ 810 ப்ராசஸரோட 8GB ராமோட 18,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லாவா பிராண்ட்ல இருந்து, அதுவும் இந்தியன் பிராண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மொபைல் வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த பெஸ்ட் மொபைல்ஸில் நீங்கள் ஏதாவது மொபைல் ஃபோன் வாங்கி ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைல் ஃபோனில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, என்ன நல்லா இருக்குது, என்ன நல்லா இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே உங்களுடைய கமெண்ட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம 3வது பிளேஸில் பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நர்சோ 30 ப்ரோ. இந்த மொபைலே IPS LCD டிஸ்பிளே தான், பட் இங்க 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சாரா 48 MP, அதுக்கப்புறம் ஒரு 8 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP மேக்ரோ சென்சார் வருது. இங்க செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது இதுலயும் 16 MP செல்ஃபி கேமரா இருக்குது. ஓரளவு நல்ல கேமரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 800U அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 810க்கும் 800U பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. அதனால இந்த ப்ராசஸரும் ஒரு நல்ல கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ப்ராசஸர் தான். இங்கேயும் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 5000mAh பேட்டரி கெபாசிட்டியோட 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தனா 6+64 17,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்றாங்க. பட் நிறைய டைம் பார்த்தோம் அப்படினா ஆஃபர்ல 15,000 ரூபாய் 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் இந்த மொபைல நிறைய பேர் வாங்குறாங்க. அதனால ஆஃபர்ல கிடைக்கும்போது 14,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்க்கு ட்ரை பண்ணீங்க அப்படினா ஒரு வேற லெவல் 퍼ஃபார்மன்ஸோட, ஒரு லவ் டீசன்ட்டான கேமரா செட்டப்போட, ஒரு சூப்பரான மொபைல், அதுவும் 5G மொபைல் தேவைப்படுறவங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆஃபர் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க. இதே மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 800U ஓட எனக்கு LCD டிஸ்ப்ளே எல்லாம் வேணாம் ப்ரோ, AMOLED டிஸ்ப்ளேவோட ஒரு மொபைல் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் Realme X7 அப்படின்னு ஒரு மொபைல் இருக்கு. இந்த மொபைலில் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே, ஆனால் 60Hz ரெஃப்ரெஷிங் ரேட் தான் வரும். ஆனால் ரியர் கேமரா செட்டப்பில் இங்கே 64 MP பிரைமரி சென்சாராக கொடுப்பாங்க. இங்கே ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் அதிகம், 50W கொடுக்குறாங்க. அதனால ஒரு பெட்டரான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட ஒரு பெட்டரான கேமரா பேக்கோட சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே 60Hz இருந்தாலும் ஓகே, பிரைஸ் அதிகமாக இருந்தாலும் ஓகே, ஆனால் எனக்கு சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேல ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரியல்மி X7 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட்ல 6+128 சேல் பண்ணுறாங்க. நிறைய டைம் ஆஃபரில் 18,000 ரூபாய் வரைக்கும் இந்த மொபைலும் அவைலபிளாக இருக்கும்.
இருக்கும். அடுத்து நம்ம இரண்டாவது பிளேஸ்ல பார்க்க போற மொபைல் Motorolla H20 Fusion. இங்க வந்து சூப்பர் AMOLED டிஸ்ப்ளே கொடுக்கறாங்க. அதுவும் 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. நம்ம பார்க்கறதுலயே ஒரு 5G மொபைல் சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேயோட 90Hz ரெஃப்ரெஷிங் ரேட் இருக்கது. இந்த மொபைல் மட்டும்தான். சோ ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படினு சொல்லலாம். இங்க கேமராஸ் அப்படினு பாக்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சரா 108 மெகாபிக்சல் அதுக்கு அப்புறம் ஒரு 8+2 அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. இங்க செல்ஃபி கேமரா அப்படினு பாக்கும்போது 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுக்கறாங்க. ரொம்ப கம்மியான பிரைஸ்ல ஒரு நல்ல கேமரா பேக்கோட ஒரு 5G மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கேமரா பேக்கோட சூப்பர் AMOLED டிஸ்ப்ளேயோட இந்த மொபைல் இருக்குது. இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது இங்க மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 800U அப்படிங்கிற ஒரு ப்ராசசர் கொடுத்திருக்காங்க. இதுலயும் கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். இதுல பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாக்கும்போது இங்க 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியோட 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இந்த மொபைல் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன, இங்க ஒரு நீட்டான ஒரு கிளீனான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு கொடுக்குறாங்க. சோ ஓவரால ஒரு நல்ல கேமரா பேக், ஒரு நல்ல டிஸ்ப்ளே, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸோட ஒரு நல்ல OS, அதாவது ஒரு கிளீனான ஒரு நீட்டான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மொபைல் வேணும், அது ஒரு பெஸ்டான மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மொபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த மொபைலோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இங்க 6+128 21,000 ரூபாயில இருந்து 21,500 ரூபாய் இந்த பிரைஸ் செக்மெண்ட் குள்ள தான் சேல் பண்றாங்க. பட் ஆஃபர்ல ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா 20,000 ரூபாய் பிரைஸ் செக்மெண்ட் குள்ள நிறைய டைம் வந்து சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் 20,000 ரூபாய்க்குள்ள இப்போதைக்கு ஒரு பெஸ்ட் 5G மொபைல் அப்படின்னு கூட இந்த மொபைல சொல்லலாம். கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பார்க்க போறது iQoo Z3. லான்ச் பண்ணதுல இருந்தே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தொடர்ந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செம சூப்பரான ஸ்பெக்ஸோட ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இந்த மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் IPS LCD டிஸ்ப்ளே தான். ஆனா இங்க 120Hz ரெஃப்ரெஷிங் ரேட்டோட வருது. இங்க கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. அதுல பிரைமரி சென்சரா 64 மெகாபிக்சல் அதுக்கு அப்புறம் ஒரு 8+2 அப்படிங்கிற மாதிரியும் இங்க செல்ஃபி கேமரா 16 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் நீங்க கேமராக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த Motorolla மொபைல் ட்ரை பண்றது பெஸ்டான சாய்ஸா இருக்கும். ஆனா இங்க பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தான் இங்க Snapdragon ப்ராசசர் வருது. Snapdragon 768G இருக்குது. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா மொபைலுமே மீடியா டெக் ப்ராசசர். பட் இந்த மொபைல்ல வந்து Snapdragon ப்ராசசர்ல தான் நிறைய பேர் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ராசசரோட இந்த ப்ராசசர் வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதுவும் Snapdragon ப்ராசசர் அப்படிங்கிறதுனால இந்த மொபைல தான் நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்க பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்க 4400 mAh பேட்டரி கெபாசிட்டி இருக்கு. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி 55W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. நம்ம பார்க்குற மொபைல்லையே ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறது இந்த மொபைல் மட்டும்தான். ஸோ ஓவராலாக எல்லா விதத்துலையுமே டிஸ்ப்ளே ஆகட்டும், கேமரா ஆகட்டும், பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ஆகட்டும், பேட்டரி பேக்கப் எல்லா விதத்துலையுமே பெஸ்ட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மொபைல் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கு. இந்த மொபைலோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 6+128 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல சேல் பண்ணுறாங்க. இந்த மொபைல் வந்து நிறைய டைம் ஆஃபரில் 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட் வரைக்கும் சேல் பண்ணாங்க. நிறைய பேர் 15,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல வாங்கினாங்க. அதனால இந்த மொபைல் ஆஃபரில் கிடைக்கும் போது 15,000 ரூபாய்க்கு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா நம்ம மேலே பார்த்த எல்லா மொபைலை விட இந்த மொபைல் வந்து உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதனால தேவைப்படுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதோட பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 20,000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் 5G மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொன்னேன். ஸோ இதை தவிர்த்து நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம் ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது என்ன மொபைல், அது போக நம்ம பண்ணியிருக்கிற இந்த ரேங்கிங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீட்டெயிலாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது புது மொபைல்ஸ் பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க டெக் படி சார் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காமல் எல்லா சோஷியல் மீடியாவிலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்க்கும் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.